Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்ய போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பீர்க்கங்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. இப்போ பீர்க்கங்காயோட தோலை பீலர் வச்சு சீவிக்கலாம். நான் இன்னைக்கு 4 பீர்க்கங்காயோட தோல் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காயோட தோலை இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து அரைக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சிவக்க வறுத்தெடுத்துக்கலாம். பருப்பு நல்லா சிவக்க வறுபட்டாதான் துவையல் நல்லா டேஸ்டாக இருக்கும். பருப்பு நல்லா சிவந்ததும் வாசத்துக்காக 2 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் தோல் சேர்த்துக்கலாம். இப்போ துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் இருக்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரசித்து செய்யுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சலிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். நம்மளும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இப்போ 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கினதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினதும் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். முதல்ல ட்ரையாக அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். துவையெல்லாம் எப்போவுமே வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சு சூடு பண்ணி 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். துவையெல்லாம் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாள் இப்போ துவையெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது 1 வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.